வணக்கம் நேர்களே. நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகிற்கு வருவதற்கு முன்னால் நாடகங்களில் மிகவும் விருப்பப்பட்டு நடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாடகத்திற்கு நடிப்பதற்காக சீர்காழி சென்றிருந்தார். அந்த நாடகத்தின் பெயரானது இன்பக்கண்ணி. அந்த நாடகத்தில் நடிப்பதற்கு முன்பால் ஒத்திகை பார்க்கப்பட்டது. அந்த ஒத்திகையில் ஒரு சிறிய காட்சி. அந்த காட்சியானது ஒரு இரும்பு பந்தை தூக்கி எறிவது போல் காட்சி. அந்த காட்சியை அவர் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார். அப்படி ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த இரும்பு பந்து மக்கள் திலகத்தின் காலில் விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதே சமயம் திரையும் நீக்கப்பட்டது. மேடைக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் மக்களை பார்த்து, மக்களே, இன்று என்னால் இந்த நாடகத்தில் நடிக்க இயலாது. எதிர்பாராத விதமாக இரும்பு பந்து என் காலில் விழுந்து முறிவு ஏற்பட்டுள்ளது என்று சொன்னதும் மக்கள் எல்லோரும் அப்படியே அலறிவிட்டனர். மேடைக்கு பறந்து வந்தனர். ஆனால் நீங்கள் யாரும் மேடைக்கு வர வேண்டாம், அங்கேயே அமருங்கள். எனக்கு ஒன்றுமில்லை, நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன். ஆனால் ஒன்று, நீங்கள் எல்லோரும் இன்று நாடகம் கண்டுகளிக்க இயலவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். நீங்கள் வாங்கிய டிக்கெட்டை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். நான் குணமாகி மீண்டும் இந்த நாடகத்தை சீர்காழியில் வந்து உங்களுக்காக நடித்து காட்டுவேன் என்று சொன்னாராம். மீண்டும் நீங்கள் யாரும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை என்று சொன்னதும் மக்கள் அனைவரும் அமைதியாக கலைந்து சென்று விட்டனராம். பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சை எடுத்து முடித்து சில மாதங்களுக்கு பிறகு அந்த நாடகத்தை சீர்காழியில் நடித்து காட்டினாராம். மக்கள் யாரிடமும் டிக்கெட்டுக்காக அவர் பணம் பெறவில்லை. நாடகத்தை மிகவும் அருமையாக நடித்து காட்டி மக்களை மகிழ்வித்த மாமன்னன் எம்ஜிஆர் என்று சொன்னால் அது மிகையாகாது. நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் அண்ணின் மகள். வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.